மாட்டுவாங்களா சரியான உபாயம் ஆ
சொல்லு பார்க்கலாம். இங்க பாரு நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு சரியா. உன்னையே ஒண்ணு பண்ணு, இப்ப இருக்கிற மருமகளை டைவர்ஸ் வாங்க வச்சுட்டு உன் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரியா. நல்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் சரியா. இந்த பொண்ணு மாதிரி வராது கண்டிப்பா. ரெண்டு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். அந்த மாதிரி பிறந்ததுக்கு அப்புறமா நீயும் என்ன மாதிரி நல்ல பேர பிள்ளைங்களோட கொஞ்சி சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் முக்கியம் சரியா. நல்ல முடிவை எடுத்து எடுக்கிறதுக்கு வலியப்பார் சரியா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. உன் பையனுக்கு என்ன குறைச்சலன்னா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஊன்னு சொல்லு, நல்ல கிளி மாதிரி ஒரு பொண்ணா பாக்குற, நல்ல வரதட்சணையோட கல்யாணம் பண்ணலாம் சரியா. கியூல நிப்பாங்க பாரு உன் பையனுக்கு எல்லாம். பொண்ணுங்க வந்து நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பேர குழந்தைங்களை நல்லா கொஞ்சலாம். நான் சொல்றத கவனமா யோசிச்சுட்டு சொல்லு. வாட்ஸ்அப்ல இப்பவே புரோக்கருங்க நான் இது வச்சிருக்காங்க, போட்டோஸ் பொண்ணுங்க போட்டோஸ் வச்சிருக்காங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். செலக்ட் பண்ணி சட்டு புக்கு காரியத்தை முடிக்கிற வழிய பாரு அண்ணா சரியா. நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உண்மையா என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா? அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்து அமிச்சுட்டு கிளி மாதிரி பொண்ணியா கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற? கண்டிப்பா அந்த பொண்ணு கொழுப்பு குழந்தை பெற்று கொடுக்கும்ல. நீ எப்படி பேரம் பேசி சந்தோஷமா கொஞ்சதியோ நானும் கொஞ்சலாம்ல. சரி நான் என்ன பண்றேன், இன்னைக்கே வீட்டை ரெண்டாக்கி அந்த பொண்ணை மூட்டை கட்டிட்டு வீட்டை விட்டே வெளியில போக வச்சுட்டு சரியா. நீ சொன்ன மாதிரி நீ பொண்ணை பார்த்து கொண்டா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி சரியா. நீ சொன்ன மாதிரியே செஞ்சுவோம் ஸ்வீட்டி சரியா. நீ சொன்ன மாதிரி நடந்தது வாயில நான் சக்கரை அள்ளி போடுறேன். கிருபா இல்ல, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத சரியா. நீ வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசிதான் ஆகணும். பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு புழு பூச்சி இல்லை. நீ பேசாம உன் அம்மா வீட்டுக்கு போயிடு, நான் என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறேன். நான் சொல்ற மாதிரி செய். உன் கணவனை ரொம்ப நீ நேசிக்கிறல்ல, உனக்கு ஒரு குழந்தையும் பிறக்கல, இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல. இனியும் வந்து உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிறதா இல்லை. நீ பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. நான் சொன்னதை என்ன நீ செஞ்சே ஆகணும், இல்லைன்னா இந்த வீட்டுல நான் சாப்பிடவே மாட்டேன். இப்ப சர்ச்சுக்கு தானே தான் போயிட்டு வந்தேன், ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? அதுவும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே தான் போனேன். அம்மா அம்மா சொல்லுப்பா. என்னம்மா கிருபாட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குங்க? நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கம்மா, லேசப்பா கண்டிப்பாக குழந்தை தருவாங்க. நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறானா உடம்பு தான் கெட்டு போவோம். நீ சாப்பிட்டு தூங்குங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அடுத்த வருஷத்துல உங்க குழந்தை பார்க்கறத நான் கொஞ்சதான் ஆகணும். நான் சாப்பிடவ மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். குழந்தைங்க எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல எனக்கு தான் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க. நம்ம அத்தை எப்பதான் நம்மளை புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியலையே. ஆனா ஏசப்பா மேல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். கர்த்தர் கட்டாயம் சீக்கிரத்திலே இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடும்படியா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மனசுலயும் சந்தோஷமான வீட்டில் சந்தோஷமான காரியங்கள் நடந்து குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஏசப்பா. கண்ணீரும் கவலையும் மறைய போகுது, உன்னை தள்ளினவர் மத்தியில் உன் தலை உயர போகுது. கண்ணீரும் கவலையும் மறைய போகுது, உன்னை தள்ளினவர் மத்தியில் உன் தலை உயர போகுது. அன்னாளின் கண்ணீரும் மறைந்து போனது, அழகான குழந்தையால் அவள் கவலை தீர்ந்தது. ஏலேலு ஏலேலு சமுவேல், நீ ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, முக்கியமாக உங்கள் அம்மா குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தருக்கும் சந்தோஷமாக இருங்க.
அதை எழுது. கத்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமாக சொல்லியிருக்கார் தேவன். இன்னைகளும் மனம் கத்தருக்கு சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் விசுவாசத்தின்படியே கத்தை இந்த வருஷத்தை உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை ரெட்டிப்பான குழந்தை கத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். அதுக்கு சில உதாரணமாக சில கத்துடைய ஊழியர்களை காமிக்கிறேன். நான் ஆதியாவில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சாரால் இருந்தாங்க. கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கத்தரால் அழைக்கப்பட்டவங்க அவங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் மேன் அவர். பட் அவருக்கு வந்து குழந்தை இல்லை. கத்தர் வாக்கு பண்ணார், ஒன்று பெரிய ஜாதியாக்குவேன், சந்ததி பெருக சொன்னார். ஆனால் நம்பத்தக்க சூழ்நிலை வாழ்க்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, சொன்ன உண்மையில தேவன் அறிந்து கொண்டு சாராலும் ஆபிரகாமும் விசுவாசித்தாங்க. கத்தர் 100 வயசில் அவங்களுக்கு வாக்குத்தத்தின்படி ஈசாக்கை கொடுத்து தேவன் அவர் நமது மகிமைப்படுத்தினார். ஆபிரகாம் செஞ்ச தேவன் உனக்கும் செய்வார். அவர் இந்த கத்தர் உன்னோட ரத்தத்தை உடம்படிக்கை செய்திருக்காரு. நம்ம தேவன் பச்சை பால் பார்க்குறவர் அல்ல. உதாரணமாக இந்த காரியத்தை காமிக்கிறவங்களுக்கு ஈசாக்கு இருந்தார். ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு ரெபேக்கா, அவங்களும் குழந்தை இல்லை. ஆனால் ஈசாக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சத்தத்தை கேட்டு ரெட்டிப்பான கர்ப்பத்தின் கரை கத்தர் ரெபேக்காவுக்கு கொடுத்தாரு. ஈசாக்கு ஜெபிச்சதால் ரெபேக்காவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அது நீங்கள் ஜெபிங்க உங்கள் மனைவிக்காக. அம்மா கஷ்டம், நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இயேசு நாம நீ ஜெபிங்க. அண்ணா ஜெபிச்சாங்க. சாமுவேல் திருக்கு கத்தர் கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா எலிசபெத் சகோதரியார் அவங்க ஜெபிச்சாங்க. வயசான காலத்து கத்தர் அவங்களுக்கு யவசானம் கொடுத்தாங்க. இப்படி நம்ம அநேக பேர் பார்த்துட்டே வரலாம் சரிங்களா. இது சங்கம் 113:9 சொல்லியிருக்கு. மனநிலை சந்தோஷமாக பிள்ளைதாச்சி ஆக்கி வீட்டில் கொண்டிருக்க பண்ணிக்கிறார் அவன் தேவன். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் தொடர்ந்து வந்து வார்த்தையை கேளுங்க. கத்தர் கண்டிப்பாக வார்த்தை உங்களை உயர்த்தும். உங்கள் ஜெபத சத்தத்தை கேட்டு உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். ஏசப்பா, நீங்கள் எங்களுக்காக மறித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்த தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் நானும் என்னுடைய கணவரும் ஏசப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறது ஏசப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நாங்கள் மனுஷர்களை பார்க்கவில்லை ஏசப்பா, உங்களுடைய முகத்தவே தேடி வந்திருக்கோம் கத்தாவே. நீரே இந்த நேரத்துல பதில் தருகிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. உமக்கு சோதரம் அப்பா. கற்பத்தின் கனி கத்தரால வரும் சுதந்திரம் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. இதோ பிள்ளைகள் கத்தரால வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. உம்மால தான் கிடைக்கும் எஸ்அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் கத்தாவே. எஸ்அப்பா சோதரம் ராஜா. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறோம் எஸ்அப்பா. நீங்க சீக்கிரத்திலே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே எங்கள் வீட்டிலே நீங்க உயர்ந்து இருக்க செய்வீராக எஸ்அப்பா. உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொன்னீங்களே. வெக்கத்திற்கு பதிலாக ஏசப்பா எங்கள் அவமானம் நிந்தை வெக்கம் உபத்திரம் எல்லாத்துக்கும் ரெட்டிப்பான நன்மையை நீ தருவீராக பா. தகப்பனே, நீர் தரப்போறதுக்காக நாங்கள் விசுவாசத்தோடு செபிக்கிறோம். எங்கள் கண்ணீர் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியில எங்களை உயர்த்துவீராக ராஜா. ஆமா ஏசப்பா, நீ அப்படி செய்ய போற கிருபைக்காக சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னீங்களே. நானும் என் கணவரும் இணைந்து இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பதில் தரப்போற கிருபைக்காக சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே நன்றி ஏசப்பா. நீர் அப்படி எங்களுக்கு அற்புதத்தை செய்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க அம்மா இருக்காங்க பாரு, கத்தருடைய ரட்சிப்பையே நான் பார்க்க வச்சாங்கப்பா.
ஒரு குழந்தையில சொல்லிட்டு உங்க அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், பாடா படுத்திட்டேன்னா பாரு. ஆனா உங்க அம்மா ரொம்ப பொறுமையா கத்தருடைய ரட்சிப்பை என்ன பார்க்க வச்சாங்க தெரியுமா?